ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. 70% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து காலியாக உள்ள ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்தது. இதன்படி இன்று காலை 8 மணிக்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது. 5 மணி வரை நடந்த வாக்குப்பதிவில் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலான இடங்களில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் வாக்காளர் 2 மணி நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வாக்குப்பதிவை கண்காணிக்கும் வகையில் 258 வாக்குச்சாவடிகளிலும் கேமராக்கள் மற்றும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இதனிடையே தேர்தல் நியாயமான முறையில் நடைபெற்றதாகவும் தங்களுக்கு வெற்றி உறுதி எனவும் வேட்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, எனக்கு இல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்கிற செல்வாக்கு தான் எனக்கு கொஞ்சம் ஓட்டு. அவன் தினகரன் துட்ட கூட்டு போன வாட்டி மாதிரி கதை பண்ணலான்னு பார்த்தான். அவன் ஹவாலா அக்யூஸ்டு. வாக்குச்சாவடி 195 உள்ள எனக்கு உரிமையான வாக்குச்சாவடியில் எனது வாக்கை எனது ஜனநாயகமே ஆற்றிவிட்டு பல்வேறு வாக்குச்சாவடிகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து வந்தேன். இங்கு பாகமேன் 77 உள்ள வாக்குச்சாவடியில் கடந்த ஒரு 40 நிமிடமாக வாக்குப்பதிவு எந்திரம் கோளாறாகி வாக்காளர்கள் வாக்களிக்க தாமதமாக பாதிக்கப்பட்டதாக கூறினார்கள். தொடர்ந்து அதிகாரிகள் கேட்டதற்கு சரி செய்யப்பட்டு விட்டது என்று தகவல் அளித்தார்கள். ஆனாலும் அங்குள்ள எங்களது ஏஜென்ட்டுகள் அடிக்கடி இது போன்று பழுதாகிறது என்ற தகவலையும் கூறியுள்ளனர். இது குறித்து எங்கள் தலைமை கழகத்திற்கு தெரிவித்துள்ளோம். இதுபோன்று ஆர்கே நகர் தொகுதியின் பல இடங்களிலும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுதாகி வருவதாக தகவல்கள் வருகின்றன. நீங்க வந்து வாங்கி எலெக்ஷன் முடிஞ்சதுன்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னு வச்சுங்க, மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா தானே அதை ஒத்துக்குவாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு உங்களுக்கு பணம் தர்றேன், நீங்க வந்து இப்ப பணம் நோட்டு தர்றோம், இதை கொண்டாந்து கொடுத்து வாங்கிங்கன்னு சொல்றாங்கன்னா இவங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னன்னா இந்த மக்கள் அய மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறப்ப நான் பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு வேட்பாளர் கடன் சொல்லி ஓட்டு கேட்கிறாரு, அதானே சொல்லிருக்கீங்க. ஆக அந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் ஏன் 20 ரூபா நோட்டு கொடுக்கணும், நான் உங்களுக்கு தர்றேன்னு சொன்னாலே போதுமே, இந்த நோட்டு என்ன எவிடன்ஸ் வேணுமா? இல்லை, அதாவது அவங்க தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க. இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது.